ஐயோ வெயில் 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 ஐயோ வெயில். தென் கார் வந்து நிக்குது, யாரு இது? வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா? வாங்க 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 வாங்க. நான் நினைச்சேன் அப்பவும் நீங்க வருவீங்க, நான் நினைச்சுதான் தெரியும். வாட்ச் இல்ல, வாங்க வாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க வாங்க வாங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஐயோ நான் உங்ககிட்ட வாங்க 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 வாங்க. ஐயோ ஆட்டி 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 ஒரு வேலை மிச்சம் எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? சோ அப்பா அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க மேடம், என்ன ஊரு கேட்டா அவங்க என்ன பண்ண போறாங்க? எங்கிட்ட கேளுங்க, நான் தான் கூட்டு வந்தேன். சரி, என்ன ஊரு? தபாய். புரியல, தபாய். தபாயா? என்னடி இது? என்ன அய்யனார் சிலைய வடிவமைச்சு கொண்டு போகும்போது மூடி கொண்டு போவாங்க? வெயில் அடிக்கிற வெயில் அங்கெல்லாம் கூலிங்கா இருக்கும். இந்த அடிக்கிற வெயில்ல கருத்து தானே கலரா இருக்கிறாரு அவரு. சரி இருக்கட்டும், கலர் ஒண்ணு பிரச்சனை இல்ல, கருப்பு சிவப்பா இல்ல, ஒண்ணுதான் ஒண்ணுதான் சொல்றது. ஏசாமி எடுத்துரு சாமி, வெக்க ஐயோ புழுக்கமா இருக்கு. இந்த சிலையை தான் மூடி வச்சு. அப்புறம் அந்த கலரா இருந்தாரு, இங்க வந்து இறங்கணும்னு வெயிலுக்கே கருத்துட்டாரு அவரு. எட்டாம் வகுப்பு படிக்கிறீங்க? உங்க சொந்த ஊர் சாமி? தச்சூர். என்ன மாவட்டம்? கடலூர். கடலைப்பொறி வேணாம், எப்பா போப்பா கடலைப்பொறியா? சம்சாக்காரன் கடலைப்பொறிக்காரன், அப்புறம் பாத்திரம் பண்ணி விக்கிறவன், துணிமணி விக்கிறவன், பூமி விக்கிறவன். இங்க பாரு, இப்படி எத்தான் எங்க ஊருக்கு? உன் பேரு என்ன சாமி? செல்வம். செல்வம், லட்சணமான பேரு. உனக்கு துணியை போட்டு மூடி கொண்டு வந்தா கூட பரவாயில்ல, கருத்து பேரு பண்ணு. எல்லாம் கருத்துதான் இருக்குது, அதை போட்டு மூடாட்டி என்ன? எனக்கு இப்பதான் ஒரு பாரத்தையா இருக்க வச்ச மாதிரி இருக்காங்க ஆண்டி. என்ன என்ன பாரத்த? என்ன பாரமா? பேரு கூட்டு வந்திருக்கே. தெரியல, நீ தாண்டி கூட்டு வந்திருக்க, வெளியில வேற உட்கார பாட்ட போட்டு. அவங்க இந்த வீட்டு உங்களுக்கு மய மருமவே. புரியல? புரியலையா? என்ன உட்காந்துதான் பேசணும், எந்திரிக்க கூடாது காட்டி. இப்படி எல்லாம் எந்திரிக்கவே கூடாது. ஒரு பயம், ஒரு நாயன்னு சொல்றேன்னா அது உட்காந்து கேட்கணும். நின்று கேட்டா அது விளங்குமா? விளங்காது. என்னைக்கு விளங்கு? நின்னாலும் விளங்குறது இல்ல, உட்காந்தாலும் விளங்குறது இல்ல. சொல்லு என்னன்னு. அதாவது அவருங்க மாப்பிள்ள யாரு? சொந்த பந்தம். சொந்த பந்தமா? ஏய் திடீர்னு புரியல, சும உட்கார் காட்டி எந்திரிக்க கூடாது. சுமதிக்கு இது வந்து எங்களுக்கு. உங்களுக்குன்னா? உனக்கு, உங்க அம்மாவுக்கு, உங்க அக்கா, வேற என்ன? எனக்கு சாந்திக்கு. நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தஞ்சானியா உட்காந்துருக்குது. உங்க மாயம் போன பாட்டு காணும், அவங்க பாவம், அவன் என் செல்லம் போனது அதுவும் காணும். என்ன பண்றது? ஏடி அதுக்குன்னு எங்கே உட்கார்ந்து பேசுங்க. எனக்கு அவன் பிஞ்சு பேசுவாங்க, பரவாயில்ல, உட்கார்ந்து பேசுங்க. என்ன அப்படியே யாரு அப்படி சொல்ற? பிஞ்சு பேரும் மானம் கட்டவளை. என்ன ஏசாமி,
இவத்தான் கோப்பல்ல நீங்க இப்படி வரலாமா? என்ன வந்தவங்கள ஏன் வந்தீங்கன்னு கேக்குறீங்க? ஏன் வந்தீங்கன்னு கேக்குறீங்க? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? நான் என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? சொல்றது உண்டா விசித்த சொல்லி கூட்டு வந்திருக்கிறேன். இப்ப என் மாவ வந்து என் மருமை இல்லாம இருக்க முடியல, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி கேட்டாங்க. அவ கேக்கலாம், ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தாங்க ஆண்டி தெரியும். ஒரு பெண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு தெரியாட்டி போயிட்டு போகுது. அதான் காட்டேரி கணக்காளையர் ஏண்டி ஏன் சாமி, நான் உங்களை கேக்குறேன், இவ என்ன வேணாலும் சொல்லி கூட்டிட்டு வரட்டும், நீங்க இப்படி வரலாமா? பேச மாட்டாங்க அவங்க, அது எப்படி பேசுவாங்க? நான் தானே கூப்பிட்டு வந்தேன், என் கிட்ட பேசுங்க. சரி, அப்ப இன்னைக்கு பரம்பு அடிச்சாதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். பரம்புங்களா? ஆமா, அடிக்க பாக்கலாம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம உட்கார்ந்து பேசுங்க. முடி எதுக்கு வந்திருக்க? உட்காருங்க சாமி. நான் சொல்றேன் கேள், என் மகளை கட்டி கொடுத்தப்பா, கட்டி கொடுத்து சின்ன சின்ன சண்டை, அந்த சண்டைனால அந்த பையன் வந்து அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அங்க ஊர்ல இருக்கிறாப்ல. சரியா, இன்னும் நாளைக்கோ நாளாண்டுக்கு என்னைக்கு கோவத்தை அவன் தீருதோ வந்து பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிடுவாப்ல. சரியா, முடிஞ்சு போச்சு. என் பையன் என்ன பண்ணிட்டான்னா, வெளியில வேலைக்கு போன பக்கம் எங்க யாரு கூட பழகிட்டான், பழகி அவ கூட இருந்துட்டு இப்ப வரமாட்டேங்கிறான். என் மருமோ என்ன சொல்றான்னா, அவன் என்னைக்கா இருந்தாலும் இந்த தனத்தை வந்தாகணும் அப்படின்னு ஒரு பையன் வேற இருக்குது என் பேர, அதனால என்னைக்கா இருந்தாலும் வருவான்னு சொல்லிட்டு நாங்க பொறுமையா இருக்கிற சாமி. இவ நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள வந்து உள்ள பூந்துக்கிட்டு என் மகன் கூட தான் வாழ்வேன்னு வந்து உக்காந்தான். இப்ப அவன் என்ன நினைச்சு போனா, எதை நினைச்சு போனாலும் எங்களுக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை இப்ப வந்து உணர்ந்ததுனால இப்ப மூஞ்ச பாக்க முடியாம வாந்தி எடுத்துட்டு போயிட்டானோ, இல்ல எதுக்கு இப்படி பண்றான்னு சொல்லிட்டு போனானோ தெரியல சாமி. இப்ப அவனு வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். அதனால நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி வந்தவங்களை குட்டியாந்து என் மவளுக்கு புருஷனா ஒன்னேவும், என் மருமகள் சாந்திக்கு புருஷனா இந்த தம்பி உனது உட்கார வச்சா நல்லா இருக்கிற குடும்பத்துல சண்டை வருமா? ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன இதுல, அவங்க இஷ்டம் பாலதான் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க மனசு மாத்துறீங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மாவை கட்டி வை. ஆமா, இந்த பையனுக்கு ஏப்பா உனக்கு பிடிச்சிருக்குதா? ஆறு மணி நாள் கேப்பாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிருவியா? நீங்க புரியல உட்காருக்காட்டி கலத்திட்டு விட்டுருவ. ஆமா, நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு என்ன பிடிச்சிருக்குதுங்கிற ஒரு கதைக்கு கூட்டிட்டு ஒண்ணு பிரச்சனை, எனக்கு உடம்பு சரியில்லை. எங்க போன சாந்தியே? சிமதிக்கு புருஷன் சொன்னா சந்தவம் புடிக்கிற மாதிரி புனிகிற வாயில் இடியாப்பம் புனிகிற. சரி, அடுத்து விஷயம், அவன் புருஷன் எங்க விடுறான்னு இருக்கலாம், பின்னாடி பாரு. இந்த பையனை துணியை தூக்கி போடுப்ப, மேல எங்க இந்த துணி உனக்கு தெரிஞ்சு ஒரு துணி போடு, எப்படி வந்தியா மாதிரி போடு போடு வேகமா. இப்படி போட்டு மூடி கூட்டு வந்தாங்க. நான் கூட அய்யனார் சிலையத்தான் வடிவமைச்சிருப்பாங்க, அடுத்து கும்பாபிஷேகம் பண்றது கோயிலுக்கு கொண்டு போறதுக்காக அங்க வந்துருச்சு மூடி கொண்டு வந்து பார்த்தா, அந்த பையன் வந்து உங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனாமா? இப்ப சிறிய பாக்கலாம். ஏன் மவளை சொன்ன உடனே அப்படியே இடியாப்பம் அப்படின்னு சொல்லி கூட்டம் வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? கூட்டம் யாரு கூட்டம் வரல, அதான் கூட்டம் வாடிங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இங்க வாடி. எல்லாம் உள்ளவா கூப்பிட்டா ஒரு பழமைக்கு வரதில்ல. போன் பண்ணி ஆண்டிதான் பேசலாம். என்ன எனக்்கே தெரியும், யாருக்கு தெரியும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம்
என்னடி நீ எல்லாம் ஒரு கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு தெரியுது, நீ மாமியா இருப்பாடா? ஆமா, கேட்டா என்னைய சொல்லிருக்கு ஆகிருமாடா, நீ பழிய ஏத்துக்கோ அப்படின்னா ஏத்துக்காத மாலா. நம்ம புரிச்சு எப்படி இருந்தாரு தெரியுமா? நான் சொல்லி சொன்னாங்கல்ல, சரி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாங்க. நினைப்பனா இந்த வீட்டுக்கு பொண்ணு இருக்குது, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டது யார் சாமி? நீங்க அழகு இருந்தா கலர் இருந்தா அதான் கொடுத்தியாப்பா. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து ரெண்டு வருஷம் பிறக்காம இருந்து பிறந்து இருக்கிறான். வரலையே அவர் வந்தா நீ ஓடிட்டு போவியா? சந்தையில மாடி சொன்ன குழந்தையும் தெய்வம் ஒன்று. யார் சாமி கூப்பிட்டாங்க உன்னைய? கேட்டுக்கோங்க, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாது காட்டி குடும்பம் ரெண்டா பேரும் கூப்பிட கிடையாது சாமி. தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. அவங்க கட்டி கூட்டிட்டு வந்தீங்க சாந்திய கட்டி வைக்கிறேன்னு நான் கூப்பிட்டேன். ஆனா இப்ப எனக்கு அது விருப்பம் இல்ல. சாந்தியோட அம்மா வர சொல்றேன். சாந்தியோட அம்மா வர சொல்றேன் கட்டிக்கிறியா? ஏன் சாந்தி அவங்க அம்மாவுமே அழகாத்தான் இருப்பாங்க. சாந்தியோட மாமியாரும் அழகாத்தான் இருப்பாங்க. ஒரு போது எங்க அம்மா மட்டும் சொல்றீங்க குடும்பத்துல பிரச்சனை ஆகி போயிடும். ஏற்கனவே நீ முக்காடு போட்டு வந்திருக்கிற, இப்ப முழு முக்காடு போட்டு பேண்ட் சட்டை இல்லாம வெளியே ஓடி போயிடுவேன். நீ உண்மையா சொல்லி இப்படி ஆறு வருஷம் நான் கூப்பிடலடி சாந்தியே. அப்புறம் எப்படிங்கண்ணா அது பாவம் தண்ணி ஒரு மூட்டையை வரத்துக்கிட்டு வந்து எங்க பாரு மூட்டை சொல்லிருப்பீங்க. நான் உன கூப்பிட்டேனா சாமி? நான் போன் போட்டு உங்களை வாமிங்க கூப்பிட்டேனா இல்ல வேற யாராவது கூப்பிட்டாங்களா? நீங்க சொல்ல துபாயில இருந்து வண்டி புடிச்சு எப்படி மூணு பேர் வந்திருப்பாங்க? தபாயில இருந்து எப்படி வந்திருப்பாங்க? நான் தான் வர சொன்னேன் சாமி. பொண்ணு இருக்குன்னு தான் நான் சொன்னேன்.
என் மாவா இருக்கா என் மருமக இருக்கா வான் கூப்பிட்டு சாமி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீ கட்டிக்கோ வேணாமுடி சாந்தி. நானும் சொல்றேன் வேணாத்தான் நல்லா இருக்கு மேல எந்திரி மேல உன்னை வந்து நான் போன் போட்டு லெட்டர் போட்டு உன் பாட்டா பார்த்து ஆள் ஆள் அழகுன்னா இப்படி ஆள் ஒருனா பாக்கணும், ஆள் அழக ஒருனா பாக்கணும், இருந்து ஒருனா பாக்கணும், விருந்து உண்ணு ஒருனா பாக்கணும். உன்னைய பார்த்து நான் கூப்பிட்டே மரமோல கட்டிட்டு போன கூப்பிட்டேன்னா எங்க என்னன்னு கூப்பிட்டேன் நம்பர் காமி வந்து தண்டரி மாடு என்ன பின்னாடி மறுபடியும் நாங்க கல்யாணம் முடிச்சுட்டு தபாய்க்க போறோம். அப்படி சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிரு. ஆமா, நாங்க தபாய்க்க போறோம். நீ பா, நானும் கூட்டிட்டு போறேன். நீ எங்க கூட்டிட்டு போறா? சரி, எல்லாம் கிளம்புக்கு வேண்டியது. அப்ப நீங்களும் கிளம்புங்க, ஓட்ட போட்டலாம். எதுக்கு? அப்ப உங்களுக்கு இங்க என்ன வேலை? நாங்க யா அவங்க சின்ன மாமனை பெரிய மாமனை என்னங்க பாக்கப்பட்டு உள்ள அது என்னமோ ஆறுதோ போன இருக்கிறானா? ஆறு அவன் மானுக்கிட்ட போய் பாத்துக்காமா அவர் மட்டன் பிரியாணி தான் இருக்கா? சில்லி இல்லையா? சில்லி வேணுமா? சரி, குடும்பம் ரெண்டு பட்டு கிடக்குது, அப்புறம் கூட வாங்கிக்கலாம். வேணும் வேணும் வாங்கிட்டு அப்புறம் ஏத்த சாத்தல இருக்கு ஓடி போய் அது கூட நானாடி கூப்பிட்டாங்க அப்படி சொதி போடுறா. அப்படி சொதி போட்டா தான் யாரு என்னன்னு அவங்களுக்கு அனுப்பியாச்சு. சந்தோஷம் பாருங்க, அந்த அப்படியே கருப்பா இருந்த மாதிரி ஒரு பையன், நிலக்கரி சுரங்கத்துல வெளியே வந்த மாதிரி கடலூர் கரப்பையன். பரவாயில்ல, அந்த பையன் தான் வாங்கிட்டு வந்து நடக்குது. அவன் வந்து தபாயில சி துபாயில வேலை செஞ்சுட்டு பவுடர் அடிக்கிற ட்ரெஸ் சுண்ணா பிடிக்கிறதா இருக்குது, என்னமோ கோடு போடுற பென்சில் எல்லாம் இருக்குது. இந்த பழம் சோமா தயலமா பால் மராம இருக்கு, எடுத்து பூசு.
எருமை வேற ஆறு நினைக்கிறாங்களோ நாசமா போயிருவாங்க. கெட்ட விதமா நினைச்சா நல்ல விதமா நினைச்சா நல்லா இருப்பாங்க. என்ன எப்படி ஏந்தியே யாரா பிளான் கரெக்டா இருக்குது பாருங்க. என்னது ஐயோ பை தொடரு பரவாயில்ல அப்படி தோற்று வந்தாலும் சரி விடுது குழந்தை பெருசு பாவம் அப்படி தோற்று வந்து எல்லாம் வயது ஆறு பத்து போன் பேசுறது சும்மா அங்க மனச பேசிட்டு இருக்க சும்மா. நான் போயிட்டு வரேன். எது எடுத்துட்டியா? எதுவுமே எடுக்கலீங்களே. சரி கிளம்பு. தாரு ஏடி அழகு வா அப்படியே. ஐசாமி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? வெளியே ரேடியோ பார்த்தனால சவுண்ட் கேட்டுட்டு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். வா சாமி, பேர் என்ன சொன்ன? கயல்வில். உங்க பேருமா? ரமேஷ். ரமேஷ். உங்க பேருமா? செல்வம். செல்வம். வாட தம்பு, உங்க பேருமா? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. உங்க பேருமா? சுந்தரி. சுந்தரி. உள்ள உறவுகளுமே சமயபுரம் போயிருக்கும் போது போன டைம் வந்து தம்பி ரமேஷ் ரமேஷ் தானம்மா ரமேஷ் வந்து பார்த்தாப்புல அம்மா நான் துபாயில் இருக்குமான்னு சொல்லியிருந்தாப்புல அடுத்து இப்போ வந்திருக்காங்க ஊர்ல இருந்து நம்ம பார்க்கறதுக்காகவே தொழுதூர் பக்கம் தானம்மா அங்கிருந்து வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். வந்த இடத்துல அவங்க நமக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸை தான் ஒரு வீடியோவாக இருக்குது. நம்ம போட்டிருக்கோம் உறவுகளே. தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.